கதிரவன் நேயர்களுக்கு வணக்கம். யோகா மற்றும் இயற்கை மருத்துவத்தில் தொடர்ந்து யோகா பயிற்சிகள் பார்த்துட்டு வரோம். இந்த சீரீஸில் நம்ம பார்க்க போகிறது ஸ்டிஃப் பேக். நமக்கு எப்பவுமே முதுகில் வலி அப்படின்னாலே லம்பார் ஸ்பாண்டிலோசிஸ் இல்லை டிஸ்க் ப்ரொலாப்ஸ் அப்படின்னு நினைப்போம். அன்றாடம் நம்ம பண்ணக்கூடிய நிறைய தவறான விஷயங்கள்னால நம்மளுடைய முதுகு தண்டில் இருக்கக்கூடிய தசைகள் ஒரு பிடிப்பு ஏற்படுது, அதனாலையும் வலி கண்டிப்பாக இருக்கும். அப்படியாப்பட்ட வலிக்கு என்னென்ன மாதிரியான போஸ்டர்ஸ் பண்ணலாங்கிறது தான் இந்த சீரீஸில் நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு முதல்ல பாதஹஸ்தாசன், வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாதஹஸ்தாசன், ஆரம்ப நிலையில் கால்கள் ரெண்டும் சேர்ந்திருக்கணும், கைகள் ரெண்டும் உடம்போடு சேர்ந்திருக்கணும், கண்களை இயல்பாக முடிக்குங்க. ஓரிரு சுவாசம் இதே நிலையில் இருக்கலாம். இப்போ நிதானமாக சுவாசத்தை உள்வாங்கிட்டே ரெண்டு கைகளையும் தலைக்கு மேல் உயர்த்துங்க. பின்னோக்கி வளையுங்க. சுவாசத்தை வெளிவிட்டுட்டே முன்னோக்கி வளைஞ்சு ரெண்டு கைகளையும் பாதங்களுக்கு பக்கத்தில் வைக்கணும். பாதஹஸ்தாசன், உங்க ரெண்டு கைகளால உங்க பாதங்களை தொடணும். உங்க நெற்றி பகுதி உங்க கால் மூட்டுகளில் படுற மாதிரி வச்சிருக்கணும். கவனிக்க வேண்டிய விஷயம், உங்க கால் மூட்டு மடங்கக்கூடாது. உங்க தொடைக்கு பின்புறமா இருக்கக்கூடிய தசை ஒரு நல்ல ஸ்ட்ரெச் உண்டாகும். பாதஹஸ்தாசனில் எரெக்டார் ஸ்பைனேங்கிற ஒரு சூப்பர்ஃபிஷியல் மசில், நம்மளுடைய முதுகில் பரவலாக இருக்கக்கூடிய ஒரு தசை பூர்ணமாக ஸ்ட்ரெச் ஆகும். பேக் ஸ்டிஃப்னஸை ரிலீவ் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல போஸ்டராக இருக்கும். நிதானமாக சுவாசத்தை உள்வாங்கிட்டே கைகளை மேல் உயர்த்தி ஆரம்ப நிலைக்கு வந்துடலாம். கால்கள் ரெண்டும் தள்ளி வச்சுக்கலாம். கண்களை மூடிக்குங்க. ஓரிரு சுவாசம் இயல்பா எடுத்துக்கலாம்.